ஹாய் ஏஐ தமிழ் எஸ் மா ஃபேமிலி, குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். மை ஸ்டுடியோ ரூ ப்ளே ஃபுட் ரிவ்யூ ஐ டெடிக்கேட் டு பிரின்ஸ் கேமிங். ஹாய் பிரின்ஸ் கேமிங், நீங்கள் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தீங்க, அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபுட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் ரிவ்யூ வந்து நம்ம ஹோட்டலே போயிட்டு பண்ண போகிறதில்ல, ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து தான் பண்ண போகிறோம். எதுக்காக நான் வீட்டில் உட்காந்து பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் வியூஸே சரியாக வரதில்ல, நிறைய பேர் பார்த்தா தான் நான் கேரண்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோஸ் எடுக்க முடியும். வியூஸ் வராதப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டால் ஒரு மாதிரி சிரிப்பாங்க, அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹோட்டலில் போயிட்டு என்னால் பண்ண முடியல. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சேனல் பெருசாகணும், கண்டிப்பாக நான் ஹோட்டலில் போயிட்டு ஹோட்டல்லே உட்காந்து சாப்பிட்டு நான் ஃபுட் ரிவ்யூ சொல்கிறேன். இப்போதைக்கு என்னால் ஹோட்டலில் உட்காந்து பண்ண முடியாது, ஆனால் இப்போது நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹோட்டலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண முடியும். பெஸ்ட்டான ஹோட்டல் தான் நான் இது வரைக்கும் அந்த 3 டைம்ஸ் சாப்பிட்ருக்கேன். அந்த ஹோட்டலில் நல்லா தான் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துட்டு தான் வராங்க. புது கடை தான் அது. ப்ரைஸ் எவ்வளோனா 70 ருபீஸ். பிரியாணி தான் அது, எக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் பீஸு நல்லா பெரிய பீஸாகவே கொடுக்குறாங்க, ரைஸும் நல்லா போதுமான அளவுக்கு, அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் பிரிஞ்சல் கிரேவி இதுவும் கொடுத்துறாங்க, நல்லாவே கொடுக்குறாங்க. நிறைய இருக்குது, ஸ்பைசி கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஸ்பைசி விரும்புகிறவங்க அவங்க சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். பிரிஞ்சல் கிரேவி ஆவரேஜ் தான், ரொம்ப சொல்ல முடியாது. தயிர் பச்சடி ஓகே, இதில் ரொம்ப ஒஸ்ட்டுன்னா பிரிஞ்சல் கிரேவி தான். அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், எப்படி சொல்லுது, ஒரு சாம்பார் மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அது மட்டும், மற்றபடி மீதி எல்லாமே ஓகே ஃபைன். நீங்கள் திருவண்ணாமலைக்கு எப்போனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் 70 ருபீஸ் ப்ரைஸில் இவ்வளோவும் தராங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷன், டிஸ்கிரிப்ஷன், கடையோட ஃபோட்டோ எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ், பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் நான் சொன்னேன், 70 ருபீஸ் பிரியாணி. நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன், டேஸ்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே சொன்னதான் இன்ட்ரோவில், அதே தான் சொல்ல போகிறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன், பாருங்கள். காய்ஸ், ஒரு எக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பீஸ், செஸ்ட் பீஸ் ஒரே ஒரு பீஸு, அப்புறமா தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு, இதுதான் கைஸ். ரைஸ் இவ்வளோ இருக்குது, நல்ல குவான்டிட்டி நிறையவே இருக்குது கைஸ். ரைஸ் வந்து இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இது கம்பல் கிடையாது, உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யுங்க. இந்த கம்பல்லாம் கிடையாது கைஸ், நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படின்னு பார்ப்போம். ம், 70 ருபீஸ் பத்து கைஸ், அந்த ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. பீஸ் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே அழகாக வெந்திருக்குண்ணே, பாருங்கள் நல்லாயிருக்கு. எக்கு பற்றி உங்களுக்கே தெரியும், நான் ரிவ்யூ கொடுக்கணுன்ல, இந்த இது கத்திரிக்காய் இது வெங்காயத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ம், நல்லாயிருக்கு காய்ஸ். கத்திரிக்காய் தொக்கு தான் நான் நல்லா இருக்காது சொன்னேன், ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் இந்த டைமும். பரவாயில்ல கைஸ், போனதை விட இந்த டைம் நிறையவே நல்லாவே செஞ்சுருக்காங்க கத்திரிக்காய் தொக்கு. இதுக்கு 100 அவுட் ஆஃப் நான் எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு 80 கொடுப்பேன். ஓகே ஃபைன், நல்லா தான் கைஸ் இருக்கு. எக்கும் சைஸ் பாருங்கள், மீடியமான ஒரு சைஸில் இருக்குது. ஸ்பைசினஸும் மீடியமாக இருக்குது, ரொம்ப காரம்லாம் இல்லை, ரைஸும் நல்லாவே இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஓகே கைஸ், கொடுக்கலாம், நல்லா தான் இருக்குது. மீண்டும் நான் சொல்லத்தை தான், நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க சரிங்களா. ஓகே, ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது, ஒரு ஆவரேஜ் கொடுக்குற காசுக்கு வத்து, அதுக்கு வேணால் நான் கேரண்டி. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பாய் ஃபார் உங்களை வச்சு, தேங்க்யூ.